நீங்க விவாதத்துக்கு உட்படுத்திய விடையும் ஆட்சிகள் பங்கு. அதை ஒரு கட்சி தனது கொள்கை பிரகடனத்தில் முதல் மாநாட்டிலேயே சொல்லுது, வரவேற்கணுமா எதிர்க்கணுமா? நீங்க ஒரு சீக்ரெட் ஏஜெண்டாவா தான் வச்சுக்கணும். எதிர்த்து திருப்பி இன்னொரு திராவிட கட்சி தேவையா அப்படின்னு ஒரு கேள்வி. திராவிட அரசியல்ன்றது என்ன திருப்பி? பெரியாருடைய கொள்கையை அண்ணாவுடைய கொள்கையை கடைபிடிப்பதாக சொல்பவர்கள் ஊழல், சுயநலம், குடும்ப அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களே நமது முதல் எதிரி இப்ப இதுல வந்து எங்களுக்கு வேறுபட்ட கருத்து இருக்குன்னு சொல்லட்டு. யாராவது ஊழல்லாம் பெரிய பிரச்சனை இல்லை, மதவாதம் தான் பெருசு, பாசிசம் தான் பெருசு சொல்லுங்க நீங்க பார்ப்போம். 19 நடந்த மக்களவை தேர்தலில் பாஜக மதவாதத்துக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு போட்டோம். 21 அதே சொன்னீங்க, 24 அதே சொல்லி 40 இடமும் வாஷ் அவுட் பண்ணி விட்டாச்சு. இதுக்கப்புறம் 26 இதை கொண்டு போவீங்களா நீங்கள்? அப்போ நீங்கள் யார்? அப்புறம் ஏன் தண்ணி ரோட்டில் நிற்கிது? அப்போ 5000 கோடி செலவு பண்ணிங்களா? என்னாச்சு? எந்த டிராஃபிக் ஏதாவது ஆபத்து இருக்கு எதுவுமே இல்லை, ஏன் பிரித்து போட்டீங்க? இஸ் தட் நாட் ஃபாசிசம்? நான் இப்போ கேட்குறேன், இஸ் தட் நாட் ஃபாசிசம்? எதுக்கு பிரித்து போட்டீங்க? நாதஸ் மேலும் வணக்கம். அரசியல் பரபரப்பான கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்குது. அது குறித்து விவாதிக்க மூத்த பத்திரிகையாளரும் அரசியல் விமர்சகருமான திரு ஐயநாதன் ஐயா நம்முடன் இருக்க. வணக்கம் சார். வணக்கம். சார், இப்போ விஜயோட பாலிடிக்ஸ் ஒரு சில இடத்துல நீங்கள் சொல்லியிருந்தீங்க, இந்த பயிலரகத்தில் எல்லாம் ரொம்ப விஷன் ஸ்டேட்மெண்ட்டோட இருக்காங்க, ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலுமே இந்த கொள்கையை வந்து ரொம்ப டீட்டெயிலாக அவர் சொல்லலை அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குல்ல. ஒரு மாநாடு, கட்சியினுடைய தொடக்க மாநாடு, கொள்கை பிரகடனம் திருவிழாது, அதில் வந்துட்டு ப்ராட் அவுட்லைன், ஒரு ஒரு விடயத்துலையும் நாங்கள் என்ன நிலைப்பாடு அப்படின்றது தான் வந்துட்டு அதை சொல்லிகிட்டு இருந்தது. யார் வழிகாட்டிகள்? கொள்கை வழிகாட்டிகள், ஆட்சிக்கான வழிகாட்டிகள், அரசியல் வழிகாட்டிகள் இப்படின்னு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் மக்களுக்கான செய்தி, இன்னொரு இடத்துல பார்த்திங்கன்னா என்ன மக்களுக்காக நாங்கள் செய்ய போகிறோம், மக்களுக்கான அரசியல் இது, மக்களுக்காக நாம் அப்படின்ற மாதிரி அந்த அரசியல் இது. மூன்றாவது வந்துட்டு கொள்கை எதிரி, அரசியல் எதிரி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல தெளிவாக தான் சொல்லியிருக்கோம். என்ன, அந்த மாநாட்டில் அவர் பேசுகிற பேச்சு வந்துட்டு அப்போ இருந்த க்ரௌடு, அதனால் வந்துட்டு நாங்கள் அந்த க்ரௌட் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது ஒன்று பேக் ஆஃப் தி மைண்டு வேலை செஞ்சுருந்ததுனால முழுமையாக வந்துட்டு அவர் பேச முடியலை. எனவே ஒரு 46 நிமிஷத்தில் அவர் பேசினார். அதுக்குள்ளே பேசுனதை வச்சு தான் வந்துட்டு சொல்கிறாங்க. ஆனால் சொல்லப்பட்ட விடயங்கள் வந்துட்டு மக்கள் மத்தியில் எந்த விதமான தெளிவின்மை அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, மக்கள் சரியாக புரிஞ்சுக்கிட்டாங்க. வெளியில் நடக்கக்கூடிய விவாதங்கள் தான் இன்றைக்கி பொருள். ஸோ அல்லையா, ஸோ இப்போ நீங்கள் கேட்டீங்க, எல்லோரும் கடந்த ஞாயிற்றுக்கிழமை என்ன கேட்டாங்க அப்படின்றத போயிட்டு கேட்டோம் அப்படின்னோம்னா எல்லோரும் சொல்லுவாங்க எங்களுக்கு ஒன்றும் புரியலையான்னு. ஆனால் மறுநாள் அதுலேருந்து நீங்கள் என்ன வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு விவாத பொருளாகவே ஆயிடுது. ஆ, விஜய் சரியாக பேசுகிறாரா, விஜய் இதில் குழப்பமாக இருக்கிறாரு, விஜய் அதில் தெளிவில்லாத இருக்காரு அப்படின்னா எதுவுமே கிடையாது. தெளிவாக தான் எல்லாத்தையுமே நம்ம சொல்லியிருக்கிறோம். அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னோம்னா அவங்களுக்கு சங்கடப்படுத்தக்கூடிய விடயங்கள்னு வரும்போது அதுக்கு எதிர்மறையான ஒரு கருத்தை போட்டு குழப்புறாரு, தெளிவில்லை அப்படின்ற விஷயத்தெல்லாம் போட்டுட்ருக்கிறாங்களே தவிர மக்களுக்கு ஒரு தெளிவான செய்தியை அவர் சொல்லிட்டார். குறிப்பாக இந்த இடத்துல பார்க்கணுன்னா திமுக எதிர்ப்பு அப்படின்றத பாஜக ஆதரவுன்றாங்க தமிழ்நாட்டில் ஒரு பாலிடிக்ஸ் பண்ணப்படுது. அது எப்படின்னு கேட்குறேன். இப்போ பாஜக எதிர்ப்பு அப்படின்றது நம்ம எப்படி சொல்லியிருக்கோம்னா பாஜக எதிர்ப்புன்னு சொல்லலை, மதவாத எல்லா விதமான பிளவுவாத சக்திகள்னு சொல்கிறோம். அப்போ மதவாத, சாதியவாத, இனவாத, மொழிவாத எல்லாத்தையும் சேர்த்து அப்படி இருக்கக்கூடிய அரசியலை நம்ம எதிர்க்கிறோம், ரைட்டுங்களா? இங்கே சாதிய கட்சிகள் இல்லையா, சாதிய பத்திர அமைப்புகள் இல்லையா, எல்லாத்தையும் நம்ம எதிர்க்கிறோம். இப்போது இந்தியா அப்படின்றது அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறவங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும். நமது நாடு ஒரு பன்முக சமூகம். இப்போ இந்த பன்முக சமூகத்தில் இப்படிப்பட்ட எல்லா விதமான மக்களும் இருப்பாங்க. எல்லோரும் சேர்ந்தது தான் இந்தியா. இந்தியாவுடைய விடுதலை போராட்டம், இந்தியாவுடைய நேஷன்ஹுட் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தது, இந்தியாவுடைய தேசியம் அப்படின்னு கொண்டு வந்தது இதுதான். நாம் எல்லோரும் சேர்ந்து நம்முடைய வேறுபாடுகளை எல்லாம் தாண்டி நாம் ஒரு ஒற்றுமையை நிலைநாட்டிய எப்படின்னா வந்துட்டு இந்திய தேசியம் அப்படின்றது அந்த தேசியத்தினுடைய கல்மினேஷன், அதனுடைய இறுதி உச்ச நிலை தான் விடுதலை. விடுதலையின் மூலம் நம்ம எஸ்டாப்ளிஷ், அதுதான் நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் வந்துட்டு எதிரொலிக்குது. அப்போது இதைத்தானே சொல்லியிருக்கிறோம். அப்போது இதற்கு எதிரானவர்கள், இந்த மத நல்லிணக்கத்திற்கு
மக்களிடையே இருக்கக்கூடிய ஒற்றுமைக்கு எதிரானவர்கள் தான் முதன்மை கொள்கை எதிரிகள்னு சொல்லியாச்சு. யார் இது? இதில் பிஜேபி வரலையா? பிஜேபி பேரே சொல்லலமாட்டாரு, சொல்றதுக்கு பயப்படுறாருன்னு பல பேர் சொல்றாங்க. அது அவங்களுடைய பர்செப்ஷன் அப்படி இருந்தது. அப்படின்னம்னா சிஏஏவை எதிர்த்து எப்படி தீர்மானம், எப்படி முதல்ல ஒரு அறிக்கை கொடுத்துருக்க முடியும்? நீட்டை எதிர்த்து எப்படி விஜய் வெளிப்படையாக பேசியிருக்க முடியும்? ஒன்றிய அரசு அப்படின்றது வந்துட்டு பாத்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷன் இருக்கிறது ரொம்ப முன்னாடி அது வந்துட்டு விவாத பொருளை கொண்டு வந்தோம்னா பாண்டிச்சேரி மாநில துணைநிலை ஆளுநருக்கும் அப்புறம் இருந்த அந்த அந்த ஆளுநருக்கும் அப்புறம் இருந்த முதல்வருக்கும் நாராயணசாமி அவர்களுக்கும் இருந்த அந்த இது உடையும் போது நான் சொன்னேன், இது ஒன்றிய அரசு தான், நடுவன் அரசு ஏதோ எல்லா அதிகாரத்தையும் தாங்கியதுன்னு ஒன்றும் கிடையாது. இந்திய மக்கள் இருக்கக்கூடிய ரெண்டு ஓட்டு, ஒன்று சட்டப்பேரவைக்கு போடுறேன்னு ஒன்று மக்களவைக்கு போடுறேன்னு சொல்லி ஒன்றிய அரசு அப்படின்றத மறுபடியும் ஒரு விவாதத்தினுடைய மையத்துக்கு கொண்டு வந்தது நான். நியூஸ் எயிட்டியில் நான் பேசும்போது நான் கொண்டாந்துருக்கேன், அது எல்லாருக்கும் தெரியும். அதை பற்றி இப்போ புதுச்சேரியிலேருந்து வரக்கூடிய ஒரு பத்திரிகை அதை வந்துட்டு ரொம்ப சிலாகித்தெல்லாம் எழுதியிருந்ததெல்லாம் தெரியும். அதனால் ஒன்றிய அரசுன்னு சொன்னதுனால இதோட திமுக அது கிடையாது. திமுக மைய அரசு நடுவில் அரசு அப்படின் தான் சொல்லிட்டு இருக்கோம், மத்திய அரசு தான் சொல்லிட்டு இருக்காங்க அவங்களாம். ஒன்றிய அரசுன்னு அவங்க சொல்லவே இல்லையே. அதான் ரொம்ப இப்பதான் அவங்க பயன்படுத்துறாங்க அதெல்லாம். அதனால நம்ம ரொம்ப காங்கிரஸ் மத்திய அமைச்சர் ஒன்றிய அமைச்சர் அப்படிலாம் சொல்றாங்க. இப்ப நம்ம வந்துட்டு இதை வந்து ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கிறோம். எனவே இதை வந்துட்டு திமுக பார்த்து ஒரு சொல்றாரு அப்படின்றதெல்லாம் பொய், வடிகட்டின பொய். ஆனா திராவிட அரசியல தான் நானும் கையில இருப்பேன் அப்படின்ற விஜய் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா திருப்பி இன்னொரு திராவிட கட்சி தேவையா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. திராவிட அரசியல்ன்றது என்ன தம்பி? நீங்க ஒரு இளைஞர், திராவிட அரசியல் எங்க இருக்குது? இப்ப ஐயாவுடைய கொள்கை திராவிட கொள்கைன்னா ஐயா அரசியலுக்கு போல, அரசியல் போறதை எதிர்த்தார். எதிர்த்தாரா இல்லையா? அப்படின்ற அது வந்து மார்க்சியவாதிகள் சொன்னது. ஐயா சொன்னது என்னன்னா அர்ச்சகன் பொறிக்க தின்ன ஆலயம், அயோக்கியன் பொறிக்க தின்னும் அரசாங்கம், அயோக்கியன் பொறிக்க தின்னும் அரசியல், அறிவாளி பொறிக்க தின்னும் அரசாங்கம் அப்படின்னு மூணுத்த சொன்னாரு. அதுல கடைசி வரைக்கும் அதை மாத்திக்கிட்டாரா? அப்ப எப்படி அரசு அவர்கிட்ட போயிட்டு அரசியல் வந்துட்டு அது எப்படி திராவிட அரசு சொல்ல முடியும்? நீங்க பெரியாருடைய கொள்கை, அதான் விஜய் சொன்னாரு, பெரியாருடைய கொள்கையை அண்ணாவுடைய கொள்கையை கடைபிடிப்பதாக சொல்பவர்கள் ஊழல், சுயநலம், குடும்ப அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள், இவர்களே நமது முதலெதிரி சொன்னார் இல்லையா? தெளிவான ஸ்டேட்மெண்ட் தான் அது. மக்களுக்கு எந்த திமுக கவர்மெண்ட் அவர் மொத்தமா சொல்லல. என்ன அப்படின்னா இவ்வளவு நாள் திமுக தப்பு பண்ணிச்சுன்ற விஷயங்களை சொல்லல, இவ்வளவு நாள் திராவிட மாடல் தப்பா செயல்படுதுன்றதெல்லாம் சொல்லவே இல்லை. ஒரு குடும்ப அரசியல் நடக்குது அதுல ஊழல், இதுதானா திராவிட மாடல் அப்படின்னு கேட்டாரு. ஆனா திராவிட மாடல் கேட்டாரு. அப்போ தெளிவா தான் அவர் பேசினாரு, தெளிவா தான் அவர் எல்லாருமே வச்சாரு. அரசியல் எதிரிகள் இவர்கள் தான் சொல்லும் போது ஊழலின் அடிப்படையில், சுயநலத்தினுடைய அடிப்படையில் தான் அதை சொன்னாரே தவிர வேற எந்த இது பண்ண. இது எல்லாருக்கும் பொருந்தும், இது எல்லாருக்கும் பொருந்தும். அதனால தான் பார்த்த மக்களுக்கு எந்த கன்ஃபியூஷனும் இல்லை, எல்லாரும் ரொம்ப புலங்காயத்தோட போனாங்க. மற்ற மாநிலத்தில் இருந்தவங்க எல்லாம் பாராட்டினாங்க விஜய. எனவே அதுதான் இங்க ரொம்ப முக்கியம். ரஜினிகாந்த் வரைக்கும் பாராட்டியிருக்காரு, வெற்றிகரமாக ஒரு மாநாட்டம் முடிச்சிருக்காரு. ஆமாம் ஆமாம். அது எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னம்னா மக்களுக்கும் தனது தோழர்களுக்கும் ஒரு தலைவன் சொல்லக்கூடிய செய்தி தெளிவாக இருக்கணும், அழுத்தமாக இருக்கணும், ஆழமாக இருக்கணும், செயல்பூர்வமாக இருக்கணும். அதை நடத்தி அவர் விஜய் செஞ்சிட்டார், அவ்வளோதான். விமர்சனங்கள் வரலாம், ஆனால் விமர்சிப்பவர்கள் சொல்வது எடுத்துக்கொண்ட விடயங்கள் அனைத்தும் அவர்கள் கொண்ட கொள்கைக்கு நேர் எதிரானது. அதுதான் ரொம்ப முக்கியம் இங்கே. இப்போ நீங்கள் கேள்வி கேளுங்க, நான் ஒன்று ஒன்று தர பதில் சொல்லிட்டு வரேன். ஓகே சார். இந்த பாசிசம் பாயசம் சார்ந்த விஷயங்கள், பாசிசத்தை பாயசத்தோடு எப்படி ஒப்பிடலாம் ஒரு கேள்வி? இல்லை, அவங்க பாசிசம்னா நீங்கள் என்ன பாயசமா அப்படின்னு கேட்டார். நீங்கள் என்ன யாரு? நீங்க விமர்சிக்கிறீங்களா? எதிர்நிலையில விமர்சிக்கிறீங்களா? உங்களுடைய அருகதை தான் அண்ணாவின் பெயரை சொல்லி, பெரியாரனுடைய பெயரை சொல்லி ஊழலை பண்ணி கொண்டு சுயநலத்தோடு ஆட்சி செய்து நம்மளை எல்லாம் சுரண்டிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு சொன்னார். சொன்னாரா இல்லையா? ஸோ பாயாசம் அப்படின்னு சொன்னது உங்களை தான், பாசிசத்தை இல்லை. பாசிசமும் பாயாசத்தையும் அவர் என்ன, இது எந்த அளவிற்கு ஆபத்தானதோ அதே அளவிற்கு ஊழலும் ஆபத்தானது. இப்போ இதில் வந்துட்டு எங்களுக்கு வேறுபட்ட கருத்து இருக்குன்னு சொல்லட்டுமே யாராவது. ஊழல்லாம் பெரிய பிரச்சனை இல்லை, மதவாதம் தான் பெருசு, ஃபாசிசம் தான் பெருசு, சொல்லுங்க நீங்கள் பார்ப்போம். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபாசிசமும் மதவாதமும் பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தலை. அது எங்கே வந்துட போதும்னு ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தான் நம்ம இன்னுமே பேசிக்கிட்டு இருக்கோம். பாஜக எதிர்ப்புன்ற மனநிலை பொதுமக்கள் கிட்டேயே இருக்கு. இப்போ ஒருவேளை பாஜக ஒரு கன்சிடரபிள் அமௌண்ட் இருந்தால் நம்ம பாஜக எதிர்ப்பு அப்படின்றத முன் வச்சு ஒரு அரசியலாக இது கொண்டு போகலாம். ஆனால் மக்கள் மத்தியிலே பாஜக எதிர்ப்புன்றது இருக்கிறப்போ அது திருப்பி திருப்பி இந்த திமுக அரசாங்கமோ இல்லை திமுக கூட்டணி கட்சிகளோ பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இன்னொரு இடம் வந்துருச்சு இல்லை விஜய் சொன்னது, அதுதான் அவங்களுக்கு ஆபத்தான முடிஞ்சது. ஒரு பக்கம் கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு அரசியல் எதிரின்னு இடம் காட்டும் போது
அதற்கான அடிப்படையா அந்த ஊழலையும் சுயநலத்தையும் சொன்னார் இல்லையா, குடும்ப அரசியல், குடும்ப அரசியல் அந்த இடத்த தான் அவங்க ரவுண்ட் பண்ணிட்டாங்க. இது நம்ம மேல பாயுது, உடனே நம்மளத்தையும் இந்தாண்ட போடுறாங்க, அதை ஒரு சரியாக எதிர்க்கல அப்படின்னு. அதாவது இவங்களை ஆதரிக்கலையா மேட்டர், இந்த ஆதங்கம் இங்கே இருந்து தான் வருது. நான் என்ன கேட்குறேன்னா, இதை ரெண்டும் எதிர்க்கக்கூடியவையும் ஒழிக்கக்கூடியவையும் தான் ரெண்டு, மதவாதமும் சரி, ஃபாசிசமும் சரி, ஊழலும் சரி, சர்வாதிகாரமும் சரி, குடும்ப அரசியலும் சரி, சுயநலமும் சரி, ஒழிக்கப்பட வேண்டியவை. இதில் என்ன மாற்று கருத்து இருக்கு? இதை இதை கண்டுக்காமலேயே இந்தாண்டு பேசுறதுன்றது என்னது? இல்லை அது ஆனால் அந்த ஒரு பாலிடிக்ஸ்னா தமிழ்நாட்டில் ரொம்ப காலமாக நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இல்லைங்க, நீங்கள் ஓகே, நான் இப்படி சொல்கிறேன், 19 நடந்த மக்களவைத் தேர்தலில் பாஜக மதவாதத்துக்கு இடமில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு போட்டோம். 21 அதே சொன்னீங்க, 24 அதே சொல்லி 40 இடமும் வாஷ் அவுட் பண்ணி விட்டாச்சு. இதுக்கப்புறம் 26 இதை கொண்டு போவீங்களா நீங்கள்? அப்போ நீங்கள் யார்? அப்புறம் ஏன் தண்ணி ரோட்டில் நிற்குது? அப்போ 5,000 செலவு பண்ணிங்களா, என்ன ஆச்சு? அப்போ 69 பேர் செத்தாங்களா கார இதில் கள்ளச்சாராய சாவு, அது என்னாச்சு? அப்புறம் மதுரந்தகத்தில் செத்தாங்களா, அது என்னாச்சு? அப்போ இதெல்லாம் பேசக்கூடாது என்ன? உடனே பாஜக இந்த இன்னுமே இந்த மேல்மா போராட்டம், பரந்தூர்ல போராடிட்டே இருக்காங்க, கிராமங்களில் தீர்மானம் நிறைவேற்றி இருக்காங்க, இது சார்ந்த விஷயங்கள் செய்திகள்ல கூட வர. ஆமா, இப்ப பேசுறாங்கல்ல, திமுகவுக்கு முட்டு கொடுக்கக்கூடிய யாரா இருந்தாலும் சாம்சங்ல அவங்க எடுத்த நடவடிக்கை என்னது? யாருக்கு போய் சந்தேகத்துக்கு முன்னாடி அந்த கூடாரத்தை பிரிச்சு போட்டிருக்காங்க. யாருக்காக நின்னாங்க? அதான் மனித உரிமையா அது? அது அந்த மாதிரி போட்டு அவங்க அமைதியை தானே போராட்டம் நடத்துறாங்க. ஒரு மாத்துக்கு மேல போராட்டம் நடத்துறாங்கல்ல, எந்த வன்முறையாவது இருக்கா? எந்த டிராஃபிக் ஏதாவது ஆபத்து இருக்கு? எதுவுமே இல்லை. ஏன் பிரிச்சு போட்டீங்க? இஸ் தட் நாட் ஃபாசிசம்? நான் இப்போ கேட்குறேன், இஸ் தட் நாட் ஃபாசிசம்? எதுக்கு பிரிச்சு போட்டீங்க? அவங்கள ஒரு 10 பேர் அடையாளப்படுத்தி கைது பண்ணீங்களா? இது பண்ணீங்க, இப்படி எடுத்து எடுக்கிறீங்களா? போராடுறவனை இப்படி இப்படி போயிட்டு செல்ஃபோனில் எடுக்கிறாரு போலீஸு? உங்களுடைய கட்சியை திமுக ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துது, ஒரு போராட்டம் நடத்துது, இப்படி எடுத்தால் நீங்கள் சும்மா இருப்பீங்களா? கேட்குறேன், சும்மா இருப்பாங்களா இவங்க? அப்போ அவங்க மேலே மட்டும் ஏன் பாயிறீங்க? அப்போ என்ன விதமான தொழிலாளர் நீங்கள்? எதுக்கு மே தினம் கொண்டாடுறீங்க? ஏங்க சாம்சங் சார்பாக நீங்கள் ஏங்க பேசுகிறீங்க? ரெண்டு பேருக்கு நடுவில் நில்லுங்க, நடுவில் நின்று பேசுங்க. இல்லையே, அப்போ முத்தரவு பேச்சுவார்த்தையில் நீங்கள் அந்த பக்கம் நிற்கிறீங்களே? நின்றுட்டு இங்கே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள பட்டு பட்டு பேச அப்படின்னா என்ன, உங்களை மறைக்கணும்னு பார்க்குறீங்க? அதானே நாங்கள் உங்களை பட்ட வர்த்தனம் வெளிச்சம் போட்டு காட்டுறோம். இதுதான் விஜயனுடைய ஸ்பீச். மக்கள் நலன் சார்ந்து, தொழிலாளர் நலன் சார்ந்து தொடர்ச்சியாக குரல் கொடுத்துட்டு வந்த திருமாவளவன் உட்பட பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு எதிரான கருத்துக்களை உடனடியாக முன்வைக்கிறதுக்கான காரணம் என்ன, புரிதல் இல்லை, அதுக்கப்புறமா பாசிசோட குரலாக ஒழிக்கிறாருன்ற மாதிரி விஷயங்கள்லாம் திருமா போன்றவருக்கு விஜய் மீது சொல்கிறதுக்கான காரணம் என்ன? காரணம் முட்டு கொடுக்கறத தவிர வேற என்ன காரணம்? நான் என்ன சொல்ல வரேன், நீங்கள் விவாதத்துக்கு உட்படுத்திய விடையும் ஆட்சிகள் பங்கு, அதை ஒரு கட்சி தனது கொள்கை பிரகடனத்தில் முதல் மாநாட்டிலேயே சொல்லுது, வரவேற்கணுமா எதிர்க்கணுமா? நீங்கள் ஏன் எதிர்க்கிறீங்க? என்ன சொல்லி எதிர்க்கிறீங்க? இது ஒரு ஆஃபர் கொடுத்த மாதிரி இருக்கு. ஆஃபர் அது சீப், ஒரு அந்த மாதிரி கீழ்த்தரமாக பேசுறது, அது சீப் பாலிடிக்ஸ். அது அது ஒரு ஆஃபர், அது அது ஒரு வணிகத்தனமானது. அது உங்களுடைய கொள்கையை நாங்கள் சிறமேற் கொண்டு எடுத்துக்கொள்கிறோம்னு சொல்கிறோம். நாங்கள் எங்களோட அரவணைப்பவர்கள் கூட்டணி அவர்களை ஆட்சி அதிகாரத்தில் பங்களிப்போம், ஆட்சியிலும் பங்கு அதிகார பங்குன்னு சொல்கிறோம். வரவேற்க வேண்டியதானே நீங்கள் கூட்டணிக்கு வரீங்க, வரல எம்பி மாணிக்கம் தவிர அதை வரவேற்று வரவேற்றிருக்காரு. ஏன் செல்வபுரத்தை என்ன சொன்னார்? நல்ல விடயம், அதை எங்களுடைய கட்சியுடைய தலைமை முடிவெடுக்குன்னு சொன்னார். ஒரு கடிதமும் போயிருந்துச்சு, போயிடுச்சு. ஆமாம், அப்போ அவங்களாம் தெளிவாக இருக்கிறாங்க. திருமாவளவனுக்கு மட்டும் தெளிவில்லை, திருமாவளவன் ரொம்ப தெளிவானவர் தான், அவர் முட்டு கொடுக்க பார்க்குறாரு. திருமாவளவன் பற்றி சொல்லும் போது என்னென்னு பார்த்தீங்கன்னா, 4 MLA வச்சுருக்காங்க, அந்த 4 MLAவுமே திருமாவளவனோட கண்ட்ரோலில் இல்லை, திமுகவோட கண்ட்ரோலில் இருக்காங்க, அவங்க திருப்பி ஜெயிக்கணும்னு பார்க்குறாங்க, அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா திருமாக்கு அந்த நிர்பந்தம் ஏற்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் விடுதலை சிறுத்தைகளை குறைத்து மதிப்பிட நான் தயாராக இல்லை. திருமா அவர்களின் மீது அந்த கட்சியினருக்கு மிகப்பெரிய பற்று உண்டு, மிகப்பெரிய அபிமானம் உண்டு. அவர் பேச்சுக்கு கட்டுப்பட்டு தான், இன்னும் சொல்ல போனால் விடுதலை சிறுத்தைகள் திமுக கூட்டணியில் இருக்கிறதுக்கு முதன்மை காரணமே திருமா தான். ஏன்னா கொள்கை ரீதியாக நம்ம அங்கே இருப்போம், இடங்கள் இல்லை முக்கியம், கொள்கை முக்கியம், பாஜகவை எதிர்க்கணும் இந்த மக்களவைத் தேர்தலில் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க இருக்கிறாங்க. இல்லாட்டி பொது தொகுதி கேட்டாங்க தரல, 3வது தொகுதி கேட்டாங்க தரல, மற்றவங்களோட சமன்படுத்தி தான் பார்த்து அவங்களுக்கு கொடுத்தாங்க. ஒரு இடமும் தரலன்னா நான் அவங்களோட தான் நிற்பேன், ஏன்னா எனக்கு கொள்கை முக்கியம், அந்த நாட்டுக்கு தமிழ் நாட்டுக்குள்ளே எந்த கட்சி வரக்கூடாது அப்படின்றது எனக்கு முக்கியம் அப்படின்னு தான் சொன்னார். எனவே அதில் தான் விடுதலை சிறுத்தைகள் எல்லோரும் ஒன்றா இருந்தாங்க. ஒருபோதும் திருமாவுக்கு எதிராக அவங்க போக மாட்டாங்க. ஆனால் திருமாவை போட்டு முட்டு கொடுக்குறாரு, அவ்வளோதான். அதற்கான காரணத்தை அவர் தான் சொல்லணும், ஏன்னா மக்கள் மத்தியில் அது வந்துட்டு தெரியும்.
தெளிவாக தானே பேசினார், எங்களோடு நாங்கள் 234 தொகுதியிலும் போட்டியிட போகிறோம், ஆனால் எங்களை நாடி வருபவர்களை அரவணைக்க வேண்டுமா இல்லையா, அவர்களுக்கு இடம் தர வேண்டுமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தானே சொல்கிறாரு. அப்போ இது வந்துட்டு என்னது ஆஃபரை கொடுக்குறோம், அதாவது அப்புறம் சொல்கிறாரு, இன்னொன்று சொல்கிறாரு, அது இன்னும் ஆச்சரியமாக இருக்குது, இது வந்துட்டு ஒரு ஒரு சீக்ரெட் ஏஜெண்டாவாக தான் வச்சுக்கணும், பேச வேண்டிய விடயமா அவங்களுடைய கொள்கை. அப்பயே நீங்கள் வெளிப்படையாக வந்து பேசுனீங்க, பிஹைண்ட் த ஸ்க்ரீன் தானே இதை பேசணும், அப்பயே நீங்கள் வெளியில் வந்துட்டு ஒரு விவாத விவாதமாக ஆக்குனீங்க. உடனடியாக மறுநாள் இந்த ஒரு அறிக்கை கொடுக்க வேண்டிய அவசியம் அவசியம் என்ன வந்துச்சு. ஆமாம், அப்போ இவர் திமுகவுக்கு சார்பாக ஒரு முட்டு கொடுக்கணும், திமுக யாரும் பேசலை, அவங்க சைலண்டாக இருக்கிறாங்க. உதயநிதி கிட்ட கேட்குறாங்க கேள்வி, அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இல்லை இந்த விஷயத்தை பற்றி ஆல்ரெடி ஆர்எஸ் பார்க்கவர்கள் பேசிட்டாரு, அதனால் இதை பற்றி பேச ஒன்றும் பேசலையே, காயத்தை போகிறோம் கல்லடி போடும் அப்படின்னாரு, நிறைய காயத்தறி போனோம் கல்லடி போடுது அவ்வளோதான். அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ் கூலா சோலா.